இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாடல் கிளாசிக். அதாவது மாடல் மட்டும்தான் பழசு, ஆனா வண்டி பாத்தீங்கன்னா புதுசு. அதாவது இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஃபுல்லா, அதாவது கம்ப்ளீட்டா A to Z நட்டு போல்ட்ல இருந்து எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிருக்காங்கன்னா அர்த்தம் இன்ஜின் வேலை பார்க்கல. மித்தபடி A to Z பாடியை கம்ப்ளீட்டா இந்த வண்டியை புத்த முசா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்துல ரெடி பண்ணிருக்காங்க அப்படியே வந்து பக்கத்துல வந்து காமிங்க. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கும். சோ இன்ஜினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ அது உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு லெமன் எல்லோ டேங்க் போட்டிருக்காங்க. இந்த டேங்கில் பெயிண்ட் பண்ணிட்டு ராயல் என்ஃபீல்டு ஸ்டிக்கரை கரெக்டாக விட்டுட்டு அது மேலே கிளியர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டிக்கர் மவுண்ட் போகாது, நல்லா தெரிஞ்சுக்க. பெயிண்ட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு மேலே கிளியர் கோட்டிங் போட்டிருக்காங்க. நல்லா ஒரிஜினாலிட்டியாக கம்பெனியில் என்ன பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த உங்களுக்கு அதாவது ஃப்ரண்டில் உள்ள டூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் பவர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பவர்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ரிம்மும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான். இந்த ஸ்போக்ஸ் கம்பி எல்லாமே புதுசு. இந்த நட்டு போல்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்த முசா இருக்கும். A to Z புதுசு. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த பைக்கு பொத்துற மோகன் அந்த கவர் மோகன் மாட்டிருக்காப்புல கஸ்டமர். வீல் அட்ஜஸ்டர்லேருந்து எல்லாமே புதுசு தான். இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சாக உங்களுக்கு கிளாசிக் 500 வர்ற இண்டிகேட்டரை போட்டுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த கஸ்டமருக்கு பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 பில் வச்சிருக்காப்புல. A to Z வேலை பார்த்ததுக்கு ஒரு 80,000 பில் வச்சிருக்காப்புல. அவரே வச்சிருக்காரு, ஓனாகவே வச்சிருக்காரு. இந்த வண்டிக்கு இப்போ அவர் சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா 123,000 இருக்கிறாரு. 123 கேட்குறாரு இவ்வளோ வேலை பார்த்துட்டு. ஸோ இதை அவர் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு கார் வாங்க போறேன்றக்காக இதை கொடுக்குறாரு. ஸோ இதை கொடுத்துட்டு அவர் இன்ஸ்டல்மெண்ட்டாக போட்டு கார் புக் பண்ண போறேன்றக்காண்டி கொடுக்குறாப்புல. வாங்க இதிலே உங்களுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சி கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் போகிற டேட் பார்த்தீங்கன்னா June 17, 2024 போடுறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பைக்ஸ்ல இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒரு கார்பரேட் வண்டியை இதெல்லாம் உங்களால் ரெடி பண்ண வாய்ப்பே கிடையாது இந்த பட்ஜெட்டுக்குள்ள. ஸோ நீங்க வாங்கி என்னதான் ரெடி பண்ணாலும் 2,00,000 உங்களுக்கு அடக்கமாயிரும். நீங்க 2014 மாடலை வெளியில என்னால ரேட்டுக்கு வாங்கிங்க. வாங்கிட்டு இந்த அளவு ரெடி பண்ணினா நியர்லி உங்களுக்கு 2 lakhs அடக்கமாயிரும். இதை நீங்க வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 75,000 மிச்சம். ஸோ வாங்க, இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுறேன். தேங்க்யூ.